हाय फ्रेंड्स वेलकम टू सूर्यास नेल्ले रेसिपीज इनकी नम्म किचन ला रोम्ब टेस्टाना कुद्रवाली पोंगल एप्टी सेयरेदन पाकला इंदमारे हेल्दियाना वीडियोस तेरिंजिका मरकामे एंगा चैनल सब्सक्राइब पन्निकोंगा कुद्रवाली पोंगल सेयरेदुक्कागा ओरु कुक्कर वेच्चिक्रें इदिले तेवयान अलवु इप्पो एन्ना सेत्तुक्कलाम नम्म तनियाला तालिक्क पोरदिल्लंग तालिच्चु अप्डिये ओरे कुक्करले एप्टी ईसिया सेयरेदन पाकला इप्पो एन्ना वंदु सूडानदुक्कु अप्पुरमा சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியை சேர்த்துக்கிறேன் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய மில்லட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகமும் நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன் குதிரவாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து நம்ம சுகர் லெவலெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் வந்து தடுக்கும் மில்லட்ஸ் எல்லாமே நம்ம பொதுவாக எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி வந்து லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உடம்புல இரத்த சோகையை கூட நல்லா வந்து இது சரி பண்ணும் இப்போது ஒரு மூணு வரமிளகாயை ரெண்டாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் குதிரவாளி அரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போது பாசிப்பருப்பும் குதிரவாளி அரிசி ரெண்டும் சேர்த்து நமக்கு 2 டம்ளர் கணக்கு 1க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ 2 டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம் நான் மொத்தம் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பொங்கல் கொஞ்சம் குறைவாக வேணுன்றனால தான் நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இப்போது அரிசியையும் பாசிப்பருப்பையும் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும் இந்த சமயத்தில் உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டுறலாம் இப்போது கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி 2 விசில் வந்து அடங்கியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா குழைவாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நெய் சேர்க்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலை நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டான குதிரவாளி பொங்கல் தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்